Hi friends, போன வீடியோல நம்ம சைனசைட்டிஸ் உரிய ட்ரீட்மெண்ட் அப்படின்ட்டு மெயினான ட்ரீட்மெண்ட்டை உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். ஆவி பிடிக்கிறது, நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா முதல்ல அதை பார்த்துருங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 75% சைனசைட்டிஸ்க்கான வைத்தியம் ஆவி பிடிக்கிறது தான். மீதியை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். சரி, ஸோ நிறைய பேர் நான் இந்த போன வீடியோ சொன்னதுக்கப்புறமா ஒரு பெரிய குழப்பம் வந்திருக்கும். என்ன சார், நான் 1 லட்சம் ரூபா செலவு பண்ணி ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஆவி பிடிச்சாலே சரியாயிருங்கிறீங்க, அப்போ ஆப்ரேஷன்லாம் தேவையே இல்லையா சார் அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும். நம்ம மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இதுதான். எல்லாத்தையும் வந்து ஒரு எஸ்ஆர்னோ பைனரின்னு சொல்லுவோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு எஸ்ஆர்னோ பதில் எதிர்பார்க்குறோம். சைனஸ் இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணணுமா சார், சைனஸ் இருந்தால் ஆப்ரேஷன் பண்ண வேணாமா சார். பல நேரங்களில் மருத்துவத்தில் அந்த மாதிரி கேள்விக்கு இடம் கிடையாது. எல்லாமே ஒரு கிரே ஏரியா தான். அதாவது நீங்கள் ஆவி பிடிக்கிறீங்க, உங்களுக்கு குறையுது, அதுலேயே நல்லா சரியாயிடுது, அதுக்கப்புறம் ப்ராப்ளமே இல்லை அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்பட போகிறது கிடையாது. ஆனால் எல்லாருக்குமே ஆவி பிடிக்கிறதுல மட்டுமே எல்லா சலியும் வெளியில் வந்துருமா, அதுக்கு மேலே பிரச்சனையே இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்ம சொல்லிடவே முடியாது. சில பேருக்கு அவங்களுடைய சைனஸ்குள்ள பார்த்தீங்கன்னா சளி அடைச்சு வெளியிலேயே வர முடியாமல் அது உள்ளேயே சலம் பிடிச்சி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முகத்தில் வீக்கத்தோட ப்ரெசன்ட் பண்ணுவாங்க, பயங்கரமான தலைவலி இருக்கும் அவங்களுக்கு, மூக்கடைப்பு விடவே விடாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆவி பிடிச்சதுக்கு அப்புறமும் சரியாக மாட்டேங்குது, எல்லா விதமான மாத்திரை மருந்துகளும் முயற்சி பண்ணதுக்கு அப்புறமும் சரியாக மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பாக அறுவை சிகிச்சை ஒரு மிக சிறந்த தீர்வு. அறுவை சிகிச்சைனா நம்ம என்ன செய்வோம் அதுக்கு? நீங்கள் எல்லாரும் ஃபெஸ் அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கக்கூடும். ஒரு இஎன்டி சர்ஜன்ட்ட போய் காமிச்சிங்க, ஒரு சைனசைட்டிஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஃபெஸ் அறுவை சிகிச்சை செய்வோம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்கிறத கேட்டிருப்பீங்க. ஃபெஸ் அப்படிங்கிறதுல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூக்கு வழியாகவே உள்ளே போயிட்டு உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஏற்கனவே அடைச்சிருக்கிற சளி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு அந்த சைனஸுடைய பாதை, நான் சொன்னேன் இல்லையா, மூக்கை சுற்றி தான் சைனஸ் இருக்கும், மூக்குக்கு போகிற காற்று தான் சைனஸுக்கும் போக வேண்டிய காற்றுன்ட்டு, உங்களுக்கு ஒருவேளை அந்த பாதை ரொம்ப அடப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம சர்ஜிக்கலாக உள்ளே போயிட்டு அந்த இருக்கிற பாதை எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டு ஏற்கனவே உள்ளுக்குள்ளே அடைச்சிருக்கிற சளி எல்லாத்தையும் வெளியில் எடுத்துருவோம். ஸோ இதுதான் நம்ம சைனசைட்டிஸுக்கு செய்கிற ஃபெஸ் அப்படிங்கிற சர்ஜரியில் சொல்கிறது. ஸோ நம்ம சர்ஜரியில் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஜரிக்கு அப்புறமா உள்ளுக்குள்ளே ரொம்ப சளி அடைபடாது, லேசாக ஆவி பிடிச்சாலே மொத்த சளியும் ரொம்ப ஈஸியாக வெளியில் வந்துடும். ஸோ இதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கணும். பல நேரங்களில் என்கிட்ட மக்கள் கேட்குறது உண்டு, சார் என்ன சார் சர்ஜரி ஃபெஸ் பண்ணிட்டேன் சார், பண்ணதுக்கப்புறம் இன்னும் சைனஸ் இருக்குது சார். இது ஒரு தப்பான ஒரு லாஜிக்கு. சைனஸுங்கிறது உங்கள் உடம்பில் இருக்கத்தான் போகிறது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. என்ன அதில் உள்ள சளி சேராமல் இருக்கிறதுக்கு ஃபெஸ்ஸுங்கிற சர்ஜரி ஹெல்ப் பண்ணும். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் லைட்டாக ஆவி பிடிச்சாலே உள்ளே இருக்கிற சளி எல்லாத்தையும் சர்ஜரிக்கு அப்புறமா வெளியில் எடுத்துட முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான புரிதலோட ப்ராப்பரான எதிர்பார்ப்போட சைனசைட்டிஸ்க்கான சர்ஜரி நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா பண்ணதுக்கப்புறம் நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் மேனேஜ் பண்ணுற விதமும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது ஐடியா. சரிங்களா? ஸோ நான் சைனசைட்டிஸை பற்றி ஆல்மோஸ்ட் பேசி முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு சைனசைட்டிஸ்னால் என்னங்கிறத பற்றி பார்த்தோம், அப்புறம் ஆவி பிடிக்கிறதுல நன்மைகளை பற்றி பார்த்தோம், அதுக்கப்புறம் எந்த மாதிரி நேரத்தில் அதுக்கு சர்ஜரி தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். இப்போ இதில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. பல நேரங்களில் ஆரம்ப கட்டத்தில் இந்த சைனசைட்டிஸ் ஆவி பிடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாவே கேட்கும். பட் நம்ம ஆரம்ப கட்டத்தில் அதை வந்து ஆவி பிடிக்காமல் அப்படியே வச்சுட்டே இருக்கிறதுனால தான் பல நேரங்களில் ஒரு கட்டத்துக்கு மேலே அது அறுவை சிகிச்சையில் கொண்டு போய் விடுது. ஸோ நான் சொன்ன ஃபஸ்ட்டு பாயிண்ட் மைண்டில் வச்சுருந்தீங்கனாலே பல நேரங்களில் சர்ஜரியை அவாய்ட் பண்ணிடலாம். சைனசைட்டிஸ் வருது, அதாவது தலை வலி வருது, தலை பாரம் வருது, கண்ணை சுற்றி ஒரு வலி தெரியுது அப்படின்னா அந்த நேரத்திலேயே நீங்கள் ஆவி பிடிச்சிட்டிங்கன்னா பல நேரங்களில் அடுத்த கட்டத்துக்கு அது போகாமல் சமாளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ சைனசைட்டிஸை பற்றின தெளிவு இந்த கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் கூட பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.